என்னடா கோபி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு? அதான் லேட்டாக ஆயிடுச்சுன்னு தெரியுது, அப்புறம் எது கேட்குறீங்க? எங்கடா போயிட்டு வர்ற? சிலையை மிட்டாய் கேட்டான், வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னங்கிறீங்க? ஏண்டா அவங்க எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்காங்க, யார்கிட்டடா கதை சுற்றுற? டேய் சிலையா, என்னடா மிட்டாய் வாங்கிட்டு வர சொன்னியாடா? ஐயோ தாத்தா, நானாக எதுவும் சொல்லலை தாத்தா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். என்னடா கோபி போய் சொல்கிறியாடா? உண்மையை சொல்கிறா, எங்கடா இருந்து வர்ற? ஏப்பா நான் எங்கேருந்து வர்றேன்னு உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, அப்புறம் சும்மா எங்கேருந்து வர்றேன் எங்கேருந்து வர்றேன்னா எங்கேருந்து வருவாங்க? அவள் வீட்டிலேருந்து தான் வர்றேன். இப்போ என்னாக்குறீங்க? யாருக்கிட்ட எடுத்து பேசுகிற? பொழந்து விட்டுருவேன் பொழந்து. ஏப்பா அடிச்சிக்க? என்னையே எடுத்து பேசுறியா? அப்படி தான்டா அடிப்பேன் இத்தவையில். முக்காரியா கிளட்டு போயலே, நானே ராதியாம நீ போடிச்ச அந்த கிளி கிழிச்சிருச்சுன்னு கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கியே. நட்ட நடு ராத்திரில் நின்று நீ என்னை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் நீ அடிச்சிருக்க. ஏண்டா வேலையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராமல் அவன் வீட்டில் போய் உட்காந்துன்னா அப்புறம் அவங்க அம்மா அவனை திட்டாமல் மடியில் வச்சு கொஞ்சம் வாட செய்வாங்க. ஏண்டா டேய், அவங்க அம்மா 10 மணிக்கு வந்தாங்கன்னு எனக்கு என்னையா தெரியும்? நான் போகிறேன், அவங்க அம்மா உட்காந்துருக்கு, எதுக்கே அவங்க அம்மா வந்தாங்க சொல்லியா பெருசு? ஏய் அட வெக்கங்கட்டவனே, இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? இந்த நேரத்தில் அவன் வீட்டுக்கு நீ எதுக்குடா புடுக்க வாடா போனே கோபி? சொல்கிறேன் இந்தாயா பெருசு, இங்கே வயசாகிடுச்சின்னு பார்க்குறேன், அல்லையில விட்டு ஒரே ஏற்ற ஏற்றிட்டு போயிடுறேன் பார்த்துக்கோன்றியா? சொல்லிக்கிட்டே இருக்க ஏற்றி பேசுறியாடா? என் புள்ள முன்னாடி நீ அடிச்சேலையா பெருசு? உன்னை இரியா, உன்னை சும்மா விட மாட்டேயா இன்னைக்கு? ராதியா எப்படியா அழிஞ்சு போ, உன்னைய கொல்லாம விட மாட்டேன்டா அவன் வீட்டுக்கு போனேன் நான் இனிமேல். ஓ ராதிகா, ஓ ராதிகா, உமேல எனக்கு தகாதல்ல. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.